பிறந்துட்டேன், நான் ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு எல்லோரும் நினைப்போம். சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன நினைப்பாங்க, சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்திருப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கிரகத்தினுடைய சாபம் கர்மா இருந்தால் மட்டுமே அந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறப்போம், சரிங்களா? அதாவது நம்ம முற்பிறவியில் முடிவு, நம்மளுடைய அந்த என்ன திசை நடக்குதோ அந்த திசையோட முடிவில் இறக்கும்போது மீண்டும் அந்த ஆத்மா பிறப்பெடுக்கும்போது அந்த திசை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் மீண்டும் அந்த உயிர் ஜனிக்குது அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாது, நம்ம என்ன இறந்து பார்த்து நம்ம பிறந்து பார்த்து முன்னாடி இறந்ததும் பின்னாடி பிறந்ததும் நமக்கு ஞாபகம் வந்தால் தானே சொல்ல முடியும், சொல்லியிருக்காங்க. அதனால் சொல்ல வர அதான், அதாவது நட்சத்திரம் வந்து ஒரு மூணு பாதம் கழித்து நாலாவது பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த கணக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம் இருக்குது, நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அதுக்கான பரிகார ஸ்தலங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து நவகிரகம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், 9 கிரகங்கள், 9 கிரகத்தையும் தான் நம்ம நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரமாக பிரிச்சிருக்கு. அதாவது அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா கேதுகுடைய நட்சத்திரம், அதாவது பரணி பூரம் பூராடம் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்படி நம்ம வந்து 9 கிரகமும் 27 நட்சத்திரங்களாக நமக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த 9 கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 9 கிரகம் அப்படிங்கிறதான் 9 உறவு, 9 கிரகம் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படிங்கிறது தான் 9 வகையான நம்மளுடைய உறவுகள், சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சூரியன், ரெண்டாவது சந்திரன். இது வந்து பேசிக்காக தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து எழுதுகிறேன். நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அடுத்ததுக்கு போங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். பேசிக்காக இது வரைக்கும் அடிப்படையே எங்களுக்கு தெரியலன்னா ஒரு சாதாரண மக்கள் இதை பார்க்கும்போது கூட, ஓ நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், இதனுடைய சாபந்தான் பெற்று வந்திருக்கேன், இந்த கிரகத்தினுடைய தன்மையில் தான் நான் இருப்பேனா, அதன் மாதிரி தான் செயல்படுவோமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சூரியன் சந்திரன், அடுத்தது வந்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு, கேது, இது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் தான் 9 உறவு. சூரியன்னா அப்பா, சூரியன்னா இருங்க அப்பா, அப்பா அப்பா இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிருமே பிறக்காது. அப்போ சூரியன் வந்தாதான் அந்த, அதாவது உயிர்கள் ஜனிக்கக்கூடிய அந்த அந்த அமிலம் அப்படிங்கக்கூடியது சுரக்கிறது, சூரியன் வந்தால் தான். சூரியன் இல்லை அப்படி வரல அப்படின்றப்ப என்னாகும், அந்த பூ கூட மலராது. அதுதான் சூரியன் அணுக்களுக்கு அதாவது அணு பிறப்பு அப்படிங்கிறதுக்கு சூரியன் காரகன். அதனால் சூரியன் அப்படின்னாலே அப்பா அப்படிங்கக்கூடிய உறவு. அடுத்தது சந்திரனா யார், அம்மா. அப்பா என்னதான் வந்து தனியாக இருந்து, சூரியன் தனியாக இருந்தால் என்ன செய்யாதுங்க, கரு உருவாகாது. அப்போ தாயின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அப்போ ஒரு நிலத்தில் அந்த விதை விழுந்தால் தான் அந்த விதை வந்து மரமாக, அதாவது மரமாக பரிணாமம் செய்து வரும். அது மாதிரி இப்போ சந்திரன் அப்படிங்கிறது தாய், அப்போ அப்பா மட்டும் இருந்தால் உயிர் ஜனிக்க முடியாது. அப்போ தாய் அப்படிங்கக்கூடியவங்களும் சேர்ந்தால் தான், அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பிறக்கக்கூடியது தான் அந்த குழந்தை, சரிங்களா? அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதர உறவு. அடுத்தது கணவன், பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் உறவு, இது செவ்வாய். அடுத்தது புதன், புதன்னா மாமன், அதாவது தாய் வழி மாமன்கள், மாமன் சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே புதனுக்கு காரகன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களும் குரு தான், குழந்தைகளும் நமக்கு குரு தான். குருனா யாரு, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம அதாவது முன்னோர்கள் நமக்கு வழியாக வரக்கூடிய முன்னோர்களும் குரு தான், குழந்தையும் குருவே, சரிங்களா?
அடுத்தது சுக்கரன். சுக்கரன்னா என்ன யாரு? மனைவி. ஆணுடைய ஜாதகத்தில் மனைவி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள். சுக்கரன்னா பெண்கள். உறவுல சகோதரி, மூத்த சகோதரி, அத்தை. சுக்கரனுக்கு மட்டும்தான் நிறையா இருக்கு, அத்தை, சகோதரி, மனைவி. ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் அத்தை, சகோதரி, இது மாதிரி. அடுத்தது சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விசேஷம் இருந்தால் செஞ்சாலும் பங்காளி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு, அது சனி பகவான். அப்போ சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்காளிகள் உறவை சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அடுத்தது ராகு வந்து தாத்தா, அது தாய் வழியாக இருந்தாலும் சரி தந்தை வழியாக இருந்தாலும் சரி ராகு வந்து தாத்தா உறவை குறிக்கும். அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழியில் வரக்கூடிய இதை ஃபஸ்ட்டு சொல்லும், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அதாவது நாலாம் பாவத்துக்கு ராகு எங்கே இருக்காரோ அது தாய் வழி உறவுகளை சொல்லும். அடுத்தது கேது. கேது வந்து பாட்டி. இப்போ இந்த ஒன்பது கிரகமும் எப்படி இருக்குதுங்க, ஒன்பது உறவாக இருக்குது. அப்போ இந்த ஒன்பது உறவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த காலத்துங்களில் பார்த்திங்கன்னா தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அந்த உறவுகள் எல்லாமே சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்போ சேர்ந்து வாழும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த குடும்பம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அரவணைப்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அந்த குடும்பத்தை கொண்டு போவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது வழி வழியாக பங்காளி வந்துன்னா சொத்து பிரச்சனை, சொத்து வந்துச்சு அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டு அந்த இது என்ன பண்ணிருந்த அந்த உறவு பிரிஞ்சு போயிடுது. அத்தை இருக்காங்க அப்பா சொத்தை கேட்குறாங்க அதனால் அத்தைக்கிட்ட சண்டை, மாமா இருக்காங்க அம்மா கிட்ட சண்டை அதனால் மாமா கிட்ட பேசுறதில்ல. இந்த மாதிரி நம்ம இப்போ எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல அதனால் நான் எங்கள் அப்பாட்ட பேசுறதில்ல, எங்கள் அப்பா எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா எனக்கு வந்து சரியாக கவனிக்கலை, என்கிட்ட சரியாக பேச இது பண்ணலை, என்னை வந்து சரியாக வளர்த்தலை. நம்ம வந்து நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கு நம்ம எதைய செஞ்சுட்டு கடைசியில் அம்மாவுக்கு வர சொல்லிடுது எங்கள் அம்மா என்னை சரியாக வளர்த்தலை. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு உறவுகளையும் படிப்படியாக படிப்படியாக இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் வந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ எல்லாமே உறவுகள் எல்லாமே தள்ளி நின்று போச்சு. அதனால தான் இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு கிரகங்களை பிடிச்சி போயிட்டுருக்கோம், எந்த கிரகத்துக்கு போனால் நமக்கு என்ன நடக்கும், எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு பித்தம் தெளியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு உறவும் அந்த ஒவ்வொரு உறவின் சாபங்கள் தான் நம்மளுடைய கர்மாவாக கண்டிப்பாக நம்ம பிறப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ஆனால் அவங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, போடா நீ என்னத்தை எனக்கு செஞ்ச அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பிரிவில் அந்த தாய் அப்படிங்கக்கூடிய அவங்ககிட்ட சாபம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த தாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஆத்மா சாபம் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த பிரிவில் என்ன தான் நீங்கள் அம்மாவுக்கு செஞ்சீங்கனாலும் அம்மா நாட் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் பையன்கிட்ட எல்லாம் வாங்கிக்குவாங்க, கொடுக்குறதெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தாய் அந்த சந்திரனுடைய சாபம் இருந்தால் என்ன தான் அம்மாவுக்கு இந்த பொண்ணு நல்ல உருகி உருகி எல்லாம் பார்க்கும், கணவன் கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தாய் தான் முக்கியம்னு எல்லாம் பார்ப்பாங்க. கடைசியில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இங்கே பொண்ணுக்கிட்ட வாங்கி பையன்கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா அந்த உறவு நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பிறப்பில் பிறந்திருக்கோம் சரிங்களா. இப்போ என்ன சாபத்தில் எந்தெந்த கிரகம் அதாவது எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அது எப்படி எப்படி வந்து நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப்பில் பாதிப்பு கொடுக்குது, அதுக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் அந்த பாதிப்புலேருந்து நிவர்த்தி ஆகும், ஆலயத்துக்கு மட்டும் போகிறது பார்த்தாது அந்த உறவுக்கான அந்த மரியாதையும் அந்த உறவுக்கான என்ன பண்ணணுங்க அவங்களுக்கு ஒரு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், மானசீகமாவது அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் சரிங்களா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் எந்த கிரகத்தினுடைய எந்த உறவுடைய நம்ம சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சரிங்களா. மனுஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா, இது வந்து நமக்கு விருச்சகத்தில் இருக்கு இல்லையா, விருச்சகத்தில் அனுஷ நட்சத்திரம் இருக்குது ஓகேவா. இப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் சனி சூரியன். இங்கே அப்பா மகனுக்கு கண்டிப்பாக ஒரு பஞ்சத்து உண்டு.
இந்த அப்பா மகனை வந்து, அதாவது அப்பா மகன் அடித்தா பிரச்சனை இல்லை, மகன் அப்பாவை அடித்தா கண்டிப்பாக அது ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும் இல்லையா அப்பாவுக்கு. அந்த மாதிரி இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு ஒரு ஒத்தே வராது. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரியனுடைய சாபம் பெற்ற வந்ததுனால. அடுத்தது வந்து இவங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறது என்ன, எத்தனாம் இடம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்த அதிபதி. அப்போ என்னன்னா ஒரு தொழிலை ஒரு நிறைவாக பார்க்கவே முடியாது. ஆனால் இவங்களுக்கு வந்து தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். தொழிலில் என்ன நம்ம முதலீடு போட்டாலுமே அந்த தொழிலை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாது, அடுத்த வளர்ச்சியை நோக்கி பயணப்படுத்த முடியாது. அதே மாதிரி ஒரு வேலைக்கே போனீங்கனாலும் அடுத்த ஸ்டேஜ், அதாவது உயர்ந்த பதவின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 10ஆம் இடம். ஒரு வேலைக்கு போகிறோம், அடுத்தடுத்து ஒரு 3 வருஷத்தில் ப்ரமோஷன், இன்னொரு 3 வருஷத்தில் ப்ரமோஷன், அப்படி போயிட்டே வரலாம். 10 வருஷமாக நான் அதே வேலையில் தான் இருக்கேன்னா அது வளர்ச்சி இல்லாத தன்மை. அப்போ அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதவியை கொடுக்காது. நம்ம என்ன தான் உருகி உருகி வேலை செஞ்சாலும் அங்கே மரியாதை இருக்காது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணாலும் நமக்கு அந்த தொழிலில் ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்படும். அப்பப்போ ஏதோ ஒரு பிரச்சனையை தொழிலில் கொடுக்கும். இப்போ முதலீடு போட்டு நம்ம எந்த தொழில் பண்ணாலும் முதலீடாக தான் இருக்கும். அதனால் நமக்கு என்ன இருக்காதுங்க, ஒரு நிறைவு இருக்காது. அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையை இது கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு போராட்டத்தை கொடுக்கும். ஏன்னா சனினா தொழில், அது இல்லாமல் இதுக்கு 10ஆம் இடம் தொழிலாக இருக்குது. அதனால் என்னென்னா ஒரு போராட்டம், மனசு ஒன்று சொல்லும், புத்தி ஒன்று சொல்லும், ரெண்டுக்கும் இணையாமல் சேராமல் செய்கிற மாதிரி இந்த தொழிலுக்கும் நமக்கும் ஒரு போராட்டம் இருந்துட்டு இருக்கு. இந்த தொழில் செஞ்சால் செட் ஆகலை, இன்னொரு தொழில் செஞ்சால் செட் ஆகலை. இப்போ ஒரு தொழிலை நிலையாக இது எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத நமக்கு அது தெரியாமையே நம்ம பல தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருநின்றியூர் மகாலட்சுமி புரீஸ்வரர் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு தொழில் பாதிப்பாக இருக்குது அப்படின் இருக்கிறவங்க மட்டும் அல்ல, எந்த பாதிப்புமே இல்லைனாலும் நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வரும். ஏன்னா அந்த தசாபுத்தி வரும்போது உங்களுக்கு அந்த பாதிப்புகளை நமக்கு கொடுக்கும் சரிங்களா. அப்போ அதனால் என்னென்னா அந்த உறவு, சூரியன் சொல்லக்கூடிய தந்தையை நம்ம வந்து பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன தான் அவங்க நம்மளை பேசினாலும் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து நம்ம ஒரு துளித்துக்க தவறக்கூடாது. அதே மாதிரி முடியாதவங்களுக்கு கண் கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம், மருத்துவ செலவுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி பசுமாட்டுக்கு நம்மளால் முடிஞ்சு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் கோதுமையில் செஞ்ச உணவு வகைகளை பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வரலாம். அடுத்ததாக என்ன பார்த்திங்க அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு வரும்போது நமக்கு அதனுடைய தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நமக்கு குறையும். அடுத்தது சூரியனார் கோயில் மகாலட்சுமி புரீஸ்வரர் போயிட்டு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது என்னென்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்குண்டான நிவர்த்தி, நம்மளுடைய கர்மா அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு அந்த தாக்கம் நமக்கு குறைவாக இருக்கும். இப்போ 365 நாளில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த மாதத்தில் பிறந்த கிழமையில் இந்த நட்சத்திர கோயில் போயிட்டு வரும்போது அந்த 364 நாட்களும் நமக்கு என்னென்னா அது ஒரு சேஃபாக இருக்கும் சரிங்களா. அந்த கர்மா வந்து நமக்கே தெரியும், போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியறது அப்படிங்கிறத நல்லா ஃபீல் பண்ணலாம் சரிங்களா. அடுத்ததான் கேட்டேன்